அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பெரியாரியல் சிந்தனையாளர் ஓவியா அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ பெரியாரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்ணியம் ரொம்ப முக்கியமாக அவர் எடுத்துக்கிட்ட ஒரு கருவி. எப்படி சாதியையும் கடவுள் மறுப்பையும் அவர் பேசினாரோ அந்த அளவுக்கு ஒரு வீரியமான செயல்பாடு இருந்தது வந்து பெண்ணியம் தான். பெரியார் அளவுக்கு பெண்ணியம் பேசிய தலைவர் இன்னுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்போது பேசிக்கிட்டு இருந்த அந்த வீரியம், அந்த செயல்பாடு, அவருடைய கோட்பாடுகள் இப்போது எந்த அளவில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் தொடர்ச்சியாக அந்த செயல்பாட்டில் இருக்கீங்க, அதுக்காக எழுதுறீங்க, பேசுகிறீங்க, செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரியார் ஆசைப்பட்ட பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நானும் அதற்கு சாட்சி. என்னை விட பல பரிணாமம் அதிகம் அடைந்து இன்றைய இளம் பெண்களாகிய நீங்களும் வந்து அதுக்கு சாட்சியாக இருக்கிறீங்க. எனவே பெரியாருடைய கனவுகள் வந்து நிறைவேறி இருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பெண் இயக்கம், பெண்களுடைய இயக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரியார் அவர்கள் நடத்திய சுயமரியாதை இயக்கமாக இருக்கட்டும், திராவிடர் கழகமாக இருக்கட்டும், அதுவே பெண் உரிமை இயக்கம்தான். ஒரு ஒரு பொது இயக்கம். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே பெண்களால் தனித்து நடத்தப்படாத ஒரு ஆண் தலைமையில் நடந்த ஒரு பொதுவான இயக்கம், இவ்வளவு தூரம் பெண் விடுதலை கருத்துக்களையும் பெண் விடுதலைக்கான செயல்பாடுகளையும் கொண்டிருக்க முடியும் என்று சொன்னால் அது சுயமரியாதை இயக்கத்தையும் திராவிடர் கழகத்தையும் நிச்சயமாக உலக வரலாற்றை தொகுத்தாலே நாம் அதை கொண்டு வரலாம், பிற்கால வரலாறு அதனை நிச்சயமாக பதிவு செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பெண்கள் பற்றிய கருத்துக்களில், பெண்களுக்கான செயல்பாடுகளில் முன்னின்ற இயக்கம் வந்து பெரியாருடைய இயக்கம். 1970கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எப்படின்னு சொன்னால் முதல்ல இடதுசாரி இயக்கங்களை சார்ந்த பெண்கள் இயக்கங்களும், அதற்கு பிறகு உடனடியாகவே உங்களுக்கு வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சார்ந்த பெண்கள் இயக்கங்களும் இங்கே தனித்த பெண்கள் இயக்கங்களாக உருவாக தொடங்கின. இதில் இடதுசாரி இயக்கங்கள் வந்து முழுக்க பார்ப்பன பெண்களுடைய தலைமையில் இருந்தது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய இயக்கங்கள் வந்து ஒன்று பார்ப்பன தலைமையாக இருந்தது, இல்லைன்னா கிறித்தவ மத நிறுவனங்களாக இருந்தது. இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இவர்கள் கடவுள் மறுப்பு, சாதி ஒழிப்பு, மத எதிர்ப்பு இவற்றோடு பெண் விடுதலையை இணைக்காமல் பார்த்து கொண்டார்கள். பெண் விடுதலை அப்படிங்கிறத பெரியார் பேசிய பெண் விடுதலை, பெண் விடுதலை சாதியை எதிர்த்தது, அவருடைய பெண் விடுதலை மதத்தை எதிர்த்தது, அவருடைய பெண் விடுதலை கடவுள் நம்பிக்கையை எதிர்த்தது. ஆனால் இந்த இயக்கங்களுடைய பெண் விடுதலை என்பது வரதட்சணையை எதிர்த்தது, பாலியல் வன்முறையை எதிர்த்தது, அழகி போட்டியை எதிர்த்தது. உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டு வித்தியாசங்களையும் வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு தூரம் வந்து நம்ம இதுக்கும் அதுக்கும் அந்த பரிணாமத்தை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். மிக நீண்ட நாட்களுக்கு இந்த பெண்கள் இயக்கத்தில் இருந்து இந்த கடவுள் மறுப்பு, சாதி எதிர்ப்பு, மத எதிர்ப்பு, இந்த விஷயங்களுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாத இயக்கமாக பெண் விடுதலை இயக்கம் மாறிப்போனது. இந்த தனித்த பெண்கள் இயக்கம், தனித்த பெண்கள் இயக்கத்துக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது, அதனுடைய பங்களிப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் நான் குறைச்சி பேசுகிறதா யாரும் எடுத்துக்கக்கூடாது. நான் அடைந்த மாற்றத்தை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். நான் சொல்லுவது உண்மை என்பதை தவிர அவர்களுடைய அவர்கள் ஆற்றி இருக்கிற பிற பணிகளை வந்து நான் மறுத்து பேசுகிறதா இதை எடுத்துக்கக்கூடாது. ஆனால் தத்துவார்த்த ரீதியாக இதுதான் உண்மை. நீங்கள் வந்து அந்த பெண்ணிய இயக்கங்கள், அந்த பெண்கள் இயக்கங்கள் நடத்தின ஏடுகளை எடுத்து பார்த்தா தெரியும், அந்த இதழ்களை எடுத்து படித்து பார்த்தா தெரியும், அவர்கள் நடத்திய போராட்டங்களை பார்த்தா தெரியும். ஆனால் அவர்கள் இந்த தனித்த இயக்கங்கள் வருவதற்கு முன்பாக இங்கு தோல்சிலை போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. மிக முன்பாகவே இங்கு வந்து தேவதாசி ஒழிப்புக்கான போராட்டம் நடைபெற்றிருக்கிறது.
இல்லையா? அப்போது தேவதாசி ஒழிப்பு போராட்டமாக இருக்கட்டும், தொழிற்சீலை ஒழிப்பு போராட்டமாக இருக்கட்டும், இந்த சாதிய சமூகத்துக்கு சவாலாக எழுந்த போராட்டங்கள். ஆனால் ஒரு அழகி போட்டி எதிர்ப்பும் வரதட்சணை எதிர்ப்பும் சாதிய சமூகத்துக்கு சவால் கிடையாது. அது அது இந்த வித்தியாசத்தை நாம் வந்து உணரணும். பெண்கள் இயக்க வரலாற்றில் இந்த கருத்தியல் ரீதியாக இப்படி பெண்கள் இயக்கத்தை எடுத்து சென்றது என்பது ஒரு தளர்வை ஏற்படுத்திய விஷயம்னு நான் பார்க்குறேன். ஆக அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து பெண்ணிய இயக்கங்கள் பெரியாரை எடுத்துக்கொண்டது அப்படிங்கிறது, நாங்கள் தமிழின பெண்கள் விடுதலை இயக்கம், மகளிர் விடுதலை மன்றம், தமிழின பெண்கள் விடுதலை இயக்கம் அப்படின்னு இரண்டு இயக்கங்களை பெண்கள் இயக்கங்களாக நடத்தினோம் 90களில். அந்த காலகட்டத்தில் தான் பெண்ணிய இயக்கம் என்றால் பெரியாரை சொல்லாமல் இங்கு வந்து பெண்ணிய இயக்கத்தை திராவிடர் கழகம் சொல்லிக்கிட்டு இருக்குங்கிறது வேறு விஷயம். அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அது வந்து ஒரு பெண்ணுரிமை இயக்கம்தான் அப்படின்னு. பெண்ணிய பெண்கள் இயக்கம் என்கின்ற பெயரை ஆரம்பித்து பெரியாரை சொல்லித்தான் இங்கு பெண் விடுதலையை பேச முடியும் அப்படின்னு சொன்னதும், பெண்கள் இயக்கத்துக்கு முன்னாடி தமிழினம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்ததும் நாங்கள் தான். இந்த தமிழினம் என்கின்ற வார்த்தையை சேர்த்ததுக்கு, தமிழின பெண்கள் விடுதலை இயக்கம்னு வைத்திருந்தோம், அதை சேர்த்ததற்கு கேள்வி வந்தது, ஏன் தமிழினம்னு சேர்க்குறீங்க? இது ஒரு மிக தவறான கேள்வி. உலகத்தினுடைய வேறு எந்த பகுதியிலையும் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட மாட்டாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் தொடர்ந்து கேட்பாங்க. என்னன்னு கேட்டால், தமிழின பெண்கள் அப்படின்னு போட்டால், அப்போ நீங்கள் வந்து வேறு பெண்கள் விடுதலையெல்லாம் நீங்கள் ஒத்துக்கறலையா? எங்கள் ஐரிஷ் பெண்ணும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பெண்ணும் வந்து என்னை எனக்காகவா எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டுருக்க போகிறாங்க? நான் யாருக்கிட்ட இருக்கிறேன்? அதாவது இது தமிழகத்துல பாத்தீங்கன்னா, மேபி இந்த கேரளக்காரங்களும் இருக்கிறது, ஆந்திரா பெண்களும் இருக்கிறது, அப்படியான ஒரு இது கேள்வியோ நம்மள தொடர்ச்சியா அந்த திராவிட நாடு, அந்த திராவிட இயக்க ஒரு மனோபாவம், அந்த அது இருக்கிறதுனால இந்த கேள்வி வருதோ? நீங்க ரொம்ப சரியா தான் கேட்டிருக்கிறீங்க, சரியான கேள்விதான். நான் கேக்குறேன், இந்தியாவில மகாராஷ்டிரத்திலயோ பீகார்லயோ இல்லை கேரளாவிலேயோ வேறு எங்கேயாவது அவங்க வந்து அவங்க மாநில பேரை வச்சு கட்சி தொடங்கினாலோ, இந்த மாதிரி அமைப்பு தொடங்கினாலோ, நீங்கள் ஏன் இந்த மாநில பேரை வச்சு தொடங்குறீங்கன்னு யாராவது கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த கேள்வி வைக்கப்படுது? தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்ங்கிற பேரை வந்து சேர்ப்பது அப்படிங்கிறதுல இவர்களுக்கு ஏன் வந்து பிரச்சனை வருது? அதை நாம் பார்க்கணும் இல்லையா? அப்போ பெண்கள் இயக்கத்தில் வைக்கும் போது இந்த கேள்வி தான் வந்தது. நீங்கள் வந்து அப்போ வந்து ஒட்டுமொத்த பெண்கள் விடுதலை, நாங்கள் சொன்னோம் ஒட்டுமொத்த பெண்கள் விடுதலைன்னு, உலக பெண்கள் விடுதலைங்கிறது, உலக தொழிலாளர்கள்ங்கிறதெல்லாம் சும்மா வந்து யதார்த்தத்துக்கு சம்மந்தமே இல்லாத பேச்சு. எல்லாரும் ஒன்றுபடணுங்கிறது எல்லாருக்கும் உள்ள அடிப்படையான விருப்பம், அது வேறு. ஆனால் நீங்கள் செயல்படுவதற்கான களத்தை தேர்ந்தெடுப்பதுங்கிறது வேறு. நான் மனித இனத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வேற, நீ எந்த ஊருக்காரன் அப்படின்னு கேட்டால் ஊர் பேரை சொல்கிறதுங்கிறது வேற. இது ரொம்ப இயல்பான விஷயம் என்று சொல்லி அதை நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பெரியாரை பெண்கள் இயக்கம் பெரியாரை முதலாவதாக கையில் எடுக்கணுங்கிறது தனித்த பெண்கள் இயக்கம். அதே மாதிரி இன உரிமைக்காக பெண்கள் இயக்கம் போராடணும், இனத்தினுடைய ஆளுமையையும் பெண்கள் எடுக்கணும். பெண்களுக்குன்னு சொன்னால், அதாவது இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பெண்கள் இயக்கம் நடத்துனதில் நேர்ந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அப்போலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு பெண்களை கொண்டு போய் நிறுத்துறது. அரசியல் என்பது அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, எங்களுக்கு அரசியல் பிடிக்காது, எங்களுக்கு அரசியல் வேண்டாம் அப்படி அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த பெண்களை வந்து மீண்டும் அரசியலை விட்டு வெளியவே கொண்டு போய் நிறுத்துறது இருக்குல்ல, அரசியல் கட்சிகளில் எல்லாத்தையும் விமர்சிச்சுட்டு அரசியல் கட்சியிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தனித்து கொண்டு போய் நிறுத்துவதுங்கிறது அவர்களுடைய நிலையை மாற்றாத ஒரு செயல்பாடு தான். அவங்களுடைய அடிமை நிலைக்கு இயந்து போன ஒரு இயக்க செயல்பாடாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ இந்த இன அரசியலுக்குள்ளாரையெல்லாம் பெண்களை கூட்டிகிட்டு போகக்கூடாது, பெண்கள் இன அரசியலுக்குள்ள வந்து தான் ஆகணும். தங்கள் இனத்துக்கான உரிமையை ஏன் ஆம்பளை அந்த வேலையை செய்ய சொல்லிட்டு பெண் உள்ள நின்னா அந்த ஆண் வென்று எடுக்கிற தேசியத்தில் இவளுக்கு என்ன இடம் இருக்கும்? நீங்கள் ஒரு உரிமை போராட்டத்திலையும் நீங்கள் பங்கு பெற்றாதானே கிடைக்கிற உரிமையில பங்காளியாக முடியும். அப்படியே இந்த விஷயங்களை கொண்டு வந்த பிறகுதான் 1980 90களுக்கு பிறகு வந்த
பெண்கள் இயக்கங்கள் தான் தமிழ்நாடு பெண்ணுரிமை இயக்கம், தமிழ்நாடு பெண்கள் இயக்கம், தமிழக பெண்கள் இயக்கம். இந்த இயக்க பேர்கள்லாம் நீ நல்லா பாருங்கள், யார் வேணாலும் நடத்திட்டு போகணும், யார் நடத்தின இயக்கமாக இருந்தாலும் இந்த பெயர்களே 90களுக்கு பிறகு வந்த பெயர்கள் தான். அது வரைக்கும் பெண்கள் இயக்கம்னா தமிழ்னு பேசக்கூடாது, தமிழ்நாடுன்னு பேசக்கூடாது, தமிழினம்னு பேசக்கூடாது, பெரியார்னு பேசக்கூடாது. அவங்க பேசுகிற ஒரே ஆம்பளை பேர் பாரதியார் மட்டும்தான், காந்தி. காந்தியாரையும் பாரதியாரையும் சொல்லிட்டு ஐரோப்பாவினுடைய பெண் இயக்கத்துக்கள் வரைக்கும் அவங்க பேசுவாங்க. ஆனா காந்திக்கும் பாரதியாருக்கும் அந்த பெண்ணியத்துக்கும் ஏதாவது உடன்பாடு இருக்குமானா? இருக்காது. அந்த பெண்ணிய கருத்துக்களோடு முழுக்க உடன்பாடு கொண்டவரும் அதை விட மிகுந்த வீச்சோடு பெண்ணிய கருத்துக்களையும் வச்ச பெரியார அவங்க ஏத்துக்க தயாரா இல்லை. இதுதான் 90கள் வரைக்கும் பெண்ணுரிமை பேசிய பெண்கள் இயக்கங்களுடைய நிலை. தமிழ்நாட்டிலையா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நிலை இந்திய பெண்கள் இயக்கத்துல. தொடர்ந்து பேசலாமா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அகம்புறம் தொடரும். அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பெரியாரியல் சிந்தனையாளர் ஓவியா அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஆமா, நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது அரசியல் சிந்தனைகள், அரசியல்ல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு நம்ம பேச்சு போச்சு. அப்படி பார்க்கும்போது அரசியலில் சரிக்கு சமமாக இராணுவத்திலையும் சம அளவு ஒரு பங்களிப்பு கொடுத்த ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உலக நாடுகள்லேயே விடுதலை புலிகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா அரசியல் பங்களிப்பு அந்த தலைவர்களையாகட்டும் முக்கிய இடம் வகிச்சிருக்கிறாங்க நிறைய பெண்கள். அதே மாதிரி இராணுவத்திலையும் அவங்களுக்கு பெண்கள் ஆண்கள்ன்ற பாகுபாடு இல்லாமல் அவங்களுக்கு அந்த பயிற்சி ஆகட்டும் எல்லாமே, அவங்களுடைய உடை, அவங்களுடைய ஐயா சொன்ன மாதிரியான சிகை எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பு இருந்துச்சு. அந்த ஒரு அரசியல் பற்றி சொல்லுங்கள். இல்லை, எனக்கு நல்லா நினைவு இருக்கு. நான் இப்போ பெண்கள் இயக்கத்தை பற்றி சொல்கிறேன் இல்லையா, அப்போது அந்த மாதிரி ஒரு வரதட்சணை எதிர்ப்பு, பாலியல் வன்முறை எதிர்ப்பு, அழகி போட்டி எதிர்ப்பு, இந்த மாதிரியான பெண்கள் இயக்கத்தில் ஒரு மின்னலை பாய்ச்சின மாதிரி வந்த பெண்ணிய எழுத்துக்கள் வந்து ஈழத்துலேருந்து தான் வந்தது. இங்கேயே கூட இங்கேயே வந்து பெண்ணிய சிந்தனைகளுக்கு வந்து இந்த பெண்ணிய பெண்கள் இயக்கங்களுக்குள்ளார செயல்பட்ட எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டுரைகள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கணேசலிங்கன் தோழருடைய எழுத்துக்களை பற்றி சொல்லலாம். கவிதைகள் முக்கியமாக ஈழத்துலேருந்து பெண்கள் எழுதிய கவிதைகள், அந்த கவிதைகள் தான் இங்கே உங்களுக்கு வந்து இந்த பெண்கள் சார்ந்த சிந்தனையினுடைய போக்கை வந்து மாற்றியதுன்னு சொல்லலாம். இதை வந்து நிச்சயமாக நான் சொல்கிற விஷயத்த நாளைய வரலாறு பதிவு செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே ஈழப்போராட்டத்துக்கு வந்து இங்கு இருந்த ஈழப்போராட்டம் பொதுவாகவே தமிழக அரசியலுடைய பல்வேறு விஷயங்களை பாதித்தது. அதனுடைய பாதிப்புகள் பற்றி நம்ம தனியாக தான் பேசணும், அது ஒரு பெரிய டாபிக். அது ஆனால் பெண்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய கவிதைகள், பெண்களுடைய எழுத்துக்கள், ஈழத்திலிருந்து வந்த பெண்களுடைய எழுத்துக்கள் மிகப்பெரிய அளவில் வந்து இங்கு இருக்கக்கூடிய பெண் சிந்தனையாளர்களை பாதித்தது. இவங்களுடைய இந்த இயக்கங்களுடைய எழுத்துப்போக்கு, சிந்தனை போக்கு இவற்றை மாற்றியதில் வந்து அந்த ஈழத்து பெண் எழுத்துக்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்கிறது மாதிரி அதே மாதிரி உலகத்தினுடைய நம்ம சொல்ல வேண்டியதில் இராணுவத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், இராணுவ அமைப்பு, இப்போ நமக்கு வந்து இராணுவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, இராணுவத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் மதிப்பிடக்கூடியவர்களே வந்து விடுதலை புலிகளுடைய இராணுவ அமைப்பு பற்றியும் கட்டுக்கோப்பு பற்றியும் மிக பரவலாக வந்து எழுதியிருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை சமாளித்தது அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. அதில் வந்து பெண்கள் பெருவாரியாக பங்கு பெற்றது, அந்த படைகளில் பெண்கள் இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு போர், அது ஒரு நிர்பந்தமான சூழல், அதில் ஏற்பட்ட விளைவு அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. அவர்களிடையே அதனை ஏற்றுக்கொள்கின்ற பெண்களுடைய அந்த பங்களிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை இல்லாமல் அது நடந்திருக்க முடியாது. வெறும் நிர்பந்தம், சமூக நிர்பந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் வந்து நம்ம அதை வந்து புறந்தள்ளிவிட முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவர்களை ஒரு பொது உலகத்திற்கு முன்னாடி நாம் தலைவர்களாக வளர்த்தெடுத்திருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை இனிமே வரக்கூடிய எழுத்தாளர்கள் தான் அதை செய்யணும்.
அதில் குறிப்பிட்ட எப்படிப்பட்ட பெண்கள் வந்து அதில் பங்கு பெற்றாங்க, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது, எழுத்துக்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்னும் கூட வரலாறு முழுமையாக பதிவு செய்யலை. அப்படி பதிவு செய்கின்ற பொழுது உலக பெண்ணிய இயக்கத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய கொடையாக இருக்கும் அப்படின்னு நம்ம கருதலாம். ஆமாம், இப்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பெண்களுடைய நிலையை நம்ம எப்படி பார்க்கலாம்? தமிழக முதலமைச்சராகவே ஒரு பெண் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுமே பார்த்திங்கன்னா ஏராளம். இத்தனை வருஷ கால அரசியல் வாழ்க்கையிலையும் இன்னும் அவரை வந்து விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பெண் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே இன்னுமே பார்த்திங்கன்னா இப்போ அரசியலுக்கு வரக்கூடிய யார் எந்த பெண்களையுமே அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது. அரசியலுக்கு வர அஞ்சக்கூடிய சூழல் தான் இன்னுமே இருக்குது. சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு பெண் அரசியல் மேலே விருப்பப்பட்டு வந்துவிடக்கூடிய ஒரு எளிமையான நிலையில் இன்னும் தமிழகம் இல்லையோ அப்படின்ற நிலை இருக்குது. இதுக்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்கம்மா? இல்லை, இதற்கான காரணம் வந்து நாம் இந்த காரணத்தை தான் நம்ம கடந்து வந்துட்டுருக்குறோம். இப்போது நீங்கள் சொல்கிற நிலைமைகள் எல்லாமே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ மாறி இருக்கு. இப்போ முதல்கட்டமாக ஒரு விஷயம், இந்திரா காந்தி அம்மையாருக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், இந்திரா காந்தி அம்மையாருக்கே இருந்தது. ஏன்னு கேட்டால் ஒரு அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இளவரசி மாதிரி. ஒரு இப்போ நம்முடைய பிற்கால வரலாற்றிலேயே நம்ம என்ன பார்க்குறோம், பெண்ணுக்கு வந்து அரசியலில் இடம் இல்லை, அரசில் இடம் இல்லை, ஆட்சியில் இடம் இல்லை, அமைச்சரவையில் இடம் இல்லை, புலவர்களாக கூட இல்லை. சங்க காலத்தில் இருந்திருக்கிறாங்களே ஒழிய ஒரு அவையார் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அதனையும் மீறி வந்து நாம் வந்து ஒரு வேலுடாட்சியாரை பார்க்குறோம், ராணி மங்கம்மாவை பார்க்குறோம், ஜான்சி ராணியை பார்க்குறோம். அப்போது அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பின்புலத்தில் வர்றாங்க. அதாவது வந்து ஆண் வாரிசு இல்லாமல் போகிற ஒரு சூழலில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, வர்றாங்க. அதே மாதிரி தான் அப்படி தான் முதல் கட்டமாக வர முடியும். இப்போது இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் வந்திருக்கக்கூடிய ஆண்கள் இது பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திரா காந்தியாக இருக்கட்டும், இங்கே ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், ஒரு ஆண் வழியாக தான் இந்த இதுக்குள்ளார வர்றாங்க. எப்படி அங்கே முன்னாடி அந்த வாரிசு இல்லாமல் போகிற ஒரு சூழலில் பெண்கள் வந்தாங்களோ, ஆனால் இப்போ வடபுலத்தில் வந்து நீங்கள் வந்து மம்தா அவர்களையோ அல்லது இவங்களையோ மாயாவதி மேடமையோ எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து ஒரு அரசியல் வழியாக வந்த ஒரு சுவடு தெரியுது. அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆண் நிழலை வந்து நம்மளால் பார்க்க முடியல. அது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இருந்தாலும் இப்போ அவங்க தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதுனால அவங்கள விட்டுருவோம் நம்ம. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இந்த சூழல் தான் இருக்குது. ஒரு பெண்ணாக அரசியல் தலைமை ஏற்று ஒரு அரசியல் கட்சி நடத்தி ஒரு அரசியல் இதில் வரக்கூடிய சூழல் வந்து இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட இல்லை. எந்த கட்சியிலையும் அப்படி யாரும் இருக்கிறாங்களா? இன்னும் சொல்லப்போனால் இருக்கிற கட்சிகளில் வலிமையான அரசியலில் வந்து பெண்கள் வர முடியுதா அப்படின்னு பார்த்தா அவ்வளவு வெளிச்சமாக யாரும் தெரியலை. இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியில் கூட ரெண்டு பெண்களை பார்க்க முடியுது. பெண் உரிமை பேசுகிற பெண்களுக்கான உரிமை பேசக்கூடிய இடங்களில் வந்து நம்ம அந்த மாதிரி தனித்த பெண்களை, ஒரு அப்பா நான் இன்னாருடைய மக, இன்னாருடைய மனைவி, இன்னாரோட தங்கச்சி அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு பெண் அரசியல்வாதியை வளர்த்தெடுத்திருக்காங்களான்னா இல்லை. இது ஒரு பின்னடைவு தான், இது நமக்கு ஒரு பிளாக் மார்க் தான், நம்ம வந்து அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரியாருடைய இயக்கம்னு பார்த்தா பெரியாருக்கு பிறகே வந்து மணியம்மையார் வந்து அதில் தலைமையேற்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள வாரிசுன்னு தீர்மானித்து அதற்கான ஒரு ஏற்பாடாக தான் அந்த திருமணமே நடக்கணும். அப்போ திருமணங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுன்னு விட்டுருங்க, அவர் தனக்கு வாரிசாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார், அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அரசியல் ரீதியாக பெண்கள் வந்து வரலை. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கும் அந்த ரோடு வந்து கஷ்டமாக தான் இருக்குது, அந்த சாலை வந்து அவளை எளிமையானதாக இல்லை. ஆனால் இதுதான் பெண்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால், அவங்க இதை தான் எதிர். நான் இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறேன், 70களில் வந்த தனித்த பெண்கள் இயக்கங்கள் பெண்களை அரசியல்படுத்துவதற்கு பதிலாக அவங்க ஒரு 20 ஆண்டுகாலம் அவங்களுடைய பணிகளை நம்ம வேணால் வந்து டேட்டா எடுத்து ஆய்வு செய்யலாம். படிப்படியாக செய்த ஆய்வு முடிவுகள் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நான் மாற்றிக்க தயாராக இருக்கேன். ஆனால் அந்த 20 ஆண்டுகால பணிகள் பெண்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவதாக இருந்ததை ஒழிய அவர்களை அரசியலில் இணைப்பதாக இல்லை. அந்த 20 ஆண்டுகால பெண்கள் இயக்கங்களுடைய பணிகள் இந்த நாட்டின் பெருவாரியான பெண்களை அரசியல் படுத்துகிற பணியாக இருந்திருந்தா
இன்றைக்கி சிவகாமி அம்மா நடத்துகிறாங்க, அது ஒரு பெண்கள் இயக்கம், அரசியல் இயக்கம், அது மாதிரியாக நடத்தியிருக்கணும்னு சொல்கிறேன். அவங்க அவங்க நடத்துகிறது எவ்வளோ வீச்சு இருக்குங்கிறது வேறு விஷயம். அந்த ஐடியா, அந்த 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 கான்செப்ட் அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த 20 ஆண்டுகளாக பெண்கள் இயக்கங்கள் வந்து அந்த அரசியல் படுத்தலை, பெண்களை அதை தவறிட்டாங்க, அதை தவறிட்டாங்க. இப்போ ஒரு ஆண்கள் இயக்கத்தை பார்த்து நீ ஏன் பெண்ணை அரசியல் படுத்தலைன்னு கேட்குறது வந்து பேசிக்காகவே தப்பான கேள்வி இல்லையா? பெண்கள் இயக்கம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஏன் அரசியல் படுத்தலை அப்படிதானே கேட்கணும். அதுதானே நியாயம். நிச்சயம், நீங்கள் யாரை வந்து எதிரியாக வச்சு போராடுறீங்களோ அவங்க ஏன் பெண்களை கொண்டு வரலை கொண்டு வரலன்னு அவங்கள பார்த்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு அடிப்படையில் நகைச்சுவையான கேள்வியாக எனக்கு படுது. நிச்சயமாம்மா, உங்களுடைய தொடர்ச்சியான இந்த பெரியாரியல் சார்ந்த பணியாகட்டும், பெரியாரியல் சிந்தனை, அதை ஒட்டிய பெண்ணிய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இன்னும் வெற்றிகரமாக நிறைய பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கக்கூடியதாக இருக்கணும், அவங்களுடைய மனநிலைகள்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நாங்களும் விரும்புகிறோம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்காக மிக்க நன்றிம்மா. நன்றி. மற்றும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். See you tomorrow.